நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீலகிரி மாவட்டத்தில் கோவிட் கேசஸ் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டு இருக்குது. ஸ்டேட் முழுக்கவே அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இருக்குது. பட் நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு 5-10 கேசஸ் வந்த இடத்துல இப்போது 25-30 கேசஸ் வரைக்கும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் படி ஜிஓ இஷ்யூ பண்ணதின் அடிப்படையில் இன்று காலையில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், லோக்கல் பாடி அஃபிஷியல்ஸ், ரெவென்யூ, எஸ்பி தலைமையில், அப்புறம் நானும் வந்து சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். இதில் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா, கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ், ஏன்னா இப்போது டெஸ்ட் பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம், இதில் கண்டெயின் பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறதுனால கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் மீண்டுமாக நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் அதிகமாக இருக்கிற கேசஸ் பகுதிகளில் கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் வந்து ஒரு போலீஸும் இருப்பாங்க, நம்மளுடைய லோக்கல் பாடி அஃபிஷியலும் இருப்பாங்க, உள்ளே இருந்து வாலண்டியர்ஸும் நம்ம போட்டு அவங்க வந்து வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி தேதியில் 155 பாசிட்டிவ் கேசஸ் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு போதிய வசதி இருந்த போதிலும் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறவங்கள வந்து திருப்பி மீண்டுமாக கோவிட் கேர் சென்டர்ஸில் அவங்களுக்கு கேர் பண்ணுறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இன்றைய தேதி 20 நபர்கள் நம்ம யூத் ஹாஸ்டலில் கோவிட் கேர் சென்டரில் இருக்கிறாங்க. இன்னும் வந்து எல்லா இடங்கள்லையும் லாஸ்ட் டைம் நம்ம பண்ண மாதிரியே எல்லா இடம், குன்னூர், போத்துகிரி, ஊட்டியிலையும் அடிஷ்னல் கோவிட் கேர் சென்டர்ஸ், கூடலூர், இந்த பகுதிகள்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ எனி டைம் நம்ம கோவிட் கேர் சென்டர்ஸை எல்லா இடங்கள்லையுமே ஆப்ரேட் பண்ண வேண்டிய நெசசிட்டி வந்தாலும் வரும். இப்போ லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ வேக்சினேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் இந்த கண்டெயின்மெண்ட், கட்டுப்பாடு செய்யப்பட்ட பகுதிகளில் குறிப்பாக 45 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் எல்லாரையுமே வேக்சினேட் பண்ணுறதுக்காக புதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதில் புதிய குழுக்கள் ஏற்பாடு செய்து வீடுக்கே சென்று, வீட்டுக்கு அருகே இருக்கிற ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கே சென்று அவங்களுக்கு வேக்சின் போடுறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்திருக்கோம். இதுக்கு குழுக்கள் வந்து இதற்காக நியமிச்சிருக்காங்க. டிடி ஹெல்த் தலைமையில் நிறைய குழுக்கள் நியமித்து அந்த கண்டெயின்மெண்ட் பகுதியில் இருக்கிற, பக்கத்தில் இருக்கிற ஹெல்த் ஃபெசிலிட்டியில் போடுறதுக்கு உண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. இன்றைய தேதி வரைக்கும் நம்மளுக்கு 88,000 மக்கள் இங்கே வேக்சினேஷன் வழங்கியிருக்கிறோம். இன்னும் வந்து நம்மளுக்கு இந்த ஏஜ் குரூப்பில் 45 வயதிற்கு மேற்பட்டவங்க அவங்களே முன் வந்து இந்த வேக்சின் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு 30% நம்ம பாப்புலேஷனில் 45 வயதிற்கு மேற்பட்டவங்க இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்மிஷனை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு யுக்தி தான் இந்த வேக்சினேஷன். அதனால் கண்டிப்பாக அவங்களே முன் வந்து இந்த வேக்சினேஷனை எடுத்துக்கணும் அப்படின்றது நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இப்போ இந்த டூரிஸ்ட் வராங்க, நிறைய பேர் போகும்பொழுது அவங்களுக்கு நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வேணுன்றாங்க. பட் டூரிஸ்ட்கெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கறது வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஆடட் பேர்டனாக இருக்கிறதுனால எல்லா ரிசார்ட் ஓனர்ஸு, ஹோட்டல் ஓனர்ஸ்க்கு எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்த சொல்லியிருக்கோம் டிவிஷனல் ஆஃபீஸர்ஸை. ஸோ எந்த ஊரில் வந்து இப்போ கர்நாடகாவில் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, தெலுங்கானாவில் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ஊர்களிலருந்தால் வர்றவங்க ஒரு ப்ரைவேட் ஃபெசிலிட்டியில், ப்ரைவேட் லேபில் கொடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சிஸ்டம்மை வந்து ஓவர் பர்டன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரெசிடென்ஸ்க்கு, லோக்கல் ரெசிடென்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஃபெசிலிட்டி போதுமான வகையில் இருக்குது. இன்னும் அடிஷ்னல் பர்டன் நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ அதையும் வந்து நம்ம இன்றைக்கி மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறோம். எல்லா ரிசார்ட் ஓனர்ஸ், ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் அவங்களுடைய கெஸ்ட்ஸுக்கு முன்னங்கூட்டியே இவங்க வந்து இந்த தகவலை தெரிவிக்கணும். திருப்பி போகும்போது உங்களுக்கு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் தேவைப்பட்டிருந்ததுன்னா ப்ரைவேட் லேபில் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அது போக இப்போ ஃபேஸ் மாஸ்க்குக்கு உண்டான ஃபைன் வந்து நம்ம இன்னும் விகரஸாக நம்ம வந்து பண்ண போகிறோம். அது போக கண்டெயின்மெண்ட் ஜோன் ரெகுலேஷனை யாராவது வயலேட் பண்ணாலும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையெல்லாம் எடுக்க போகிறோம். ஸோ இனிமேல் வந்து கண்டெயின் பண்ணுறோம், வேக்சினேட் பண்ணுறோம், இதனால் அந்த செயின் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை பிரேக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு நிறையா வேணும். வெளியிடங்களுக்கு போகும்போது வீட்டை விட்டு வெளியில் போனாலே முகக்கவசம் அணியாமல் வெளியில் போகக்கூடாது. இது போக டூரிஸ்ட் பிளேசஸ்லையும் சோஷியல் டிஸ்டன்சிங்கோட நம்பர்ஸை கர்டெயில் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஜியோ படி 50% கெப்பாசிட்டியில் தான் நம்ம எந்த டூரிஸ்ட் லொக்கேஷன் இருந்தாலும் 50% கெப்பாசிட்டியில் தான் ஆப்ரேட் பண்ணோன்ருக்கு. இதற்குண்டான நடைமுறைகளும் இப்போ வந்து நம்ம வகுத்துட்ருக்குறோம். வெகு சீக்கிரத்தில் அதுவும் வந்து நம்ம செயல்படுத்திடுவோம். இப்போ முக்கியமாக இந்த டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸில் நிறைய பேர் இந்த லான்ஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நிறைய அந்த டைமில் வந்து தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அண்ட் லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஷ்யூ பண்ணதுனால அதன் அடிப்படையில்
இந்த லான்ஸில் உட்கார்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். டூரிஸ்ட் வரலாம், எல்லா டூரிஸ்ட் பிளேஸஸும் ஓப்பன்டு தான், டூரிஸ்ட் வரலாம் கண்டிப்பாக, வந்து என்ஜாய் பண்ணலாம், இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம், டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். பட் அது ரெகுலேட்டட் ஃபேஷனில் நம்ம பண்ணுற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஸோ அதில் வந்து ஒரு பக்கமாக போயிட்டு ஒரு பக்கமாக வர்ற மாதிரி அதற்குண்டான ஏற்பாடுகள், அதை ரெகுலரைஸ் பண்ணுற மாதிரி, ரெகுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய டைம் வந்து ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். இல்லை, இதில் வந்து நம்ம வணிக வளாகங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் ஃபேஸ்லேயே எல்லா மார்க்கெட் ஏரியாஸ் அது மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வேக்சினேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு மேஜர் இது கிடையாது, ஒரு ரிஸ்க் கிடையாது. குன்னூர் மார்க்கெட், உள்ளூரில் இருக்கிற உழவர் சந்தை, இங்கே இருக்கிற உழவர் சந்தை, ஊட்டி மார்க்கெட், இதில் எல்லாத்துலேயுமே ட்ரேடர்ஸ் ஒரு 90% வரைக்கும் நம்ம வேக்சினேட் பண்ணி முடிச்சிட்டோம் லாஸ்ட் ஃபேஸில். அதனால் அது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற மாதிரி அதே நடைமுறைகள் கண்டினியூ ஆகும். பஸ்ஸஸ்லேயும் வந்து ஸ்டாண்டிங் போகக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, சீட்டிங் கெப்பாசிட்டி மட்டும்தான். அதுலேயும் டியூரிங் ஆல் த டைம் ட்ராவல் பண்ணுற எல்லா நேரங்கள்லையும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். முகக்கவசம் அணியாதவர்கள் மீது அபராதமாக 200 ரூபா விதிக்கப்படும். இதை வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்க போறோம். எல்லா இடங்கள்லயும் அதிகமான குழுக்கள் ஏற்படுத்தி இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம மானிட்டர் பண்ண போறோம். இன்னும் வந்து நம்மளுக்கு அதிகமான பாப்புலேஷன் அந்த ஏஜ் குரூப்ல கவர் பண்ண வேண்டியிருக்கு. அதான் 30% நம்ம பாப்புலேஷன்ல அவங்கன்னா நம்ம எவ்வளவு தூரம் அதை தடுக்க முடியும்? ஸோ எல்லாருமே அவங்களா தானாக முன் வந்து இதை இந்த வேக்சினேஷன் எடுத்துக்கணும். இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் இத்தனை முயற்சிகள் நம்ம பண்ணிட்டோம். இப்போது நிறைய பேர் நம்ம பாசிட்டிவாக டெஸ்ட் ஆகிறவங்க நிறைய பேருக்கு ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்குது. ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு 2-3 நாளில் அவங்களுக்கு சிம்டம்ஸ் டெவலப் ஆகுது. அப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணுறப்போ அதை ட்ரேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ட்ராவல் ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ட்ராவல் வந்து நம்ம ரெசிடென்ட் பாப்புலேஷன் வந்து நம்மளுக்கு சேஃபாக இருக்குதான்னு பார்க்குறது தான் நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ். அதனால் அவங்க அந்த செக் போஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்டிங்கை வந்து நம்ம பாப்புலேஷன் வில்லேஜில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஏன்னா அதிகமாக ஒரு ஃபங்க்ஷன் போகும்போதோ இல்லை அந்த வில்லேஜ்க்குள்ளே வந்து அவங்க பேசிக்கும் போதோ அந்த டைம் தான் நம்மளுக்கு நிறைய ஸ்ப்ரெட் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக, கிளஸ்டர்ஸை தடுக்கிறதுக்காக இப்போ வில்லேஜ் லெவலில் இப்போ டெஸ்டிங்கை வந்து அதிகரிச்சிருக்கோம். மேக்ஸிமம் கேதரிங் 200 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வீடுகளில் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸு, ஃபியூனரல்ஸு, இதிலெல்லாம் வெட்டிங்ஸில் வந்து 100 பீப்புள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஃபியூனரல்ஸில் 50 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ மீண்டுமாக அவங்க ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நடத்தணும்னா டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ்ட்ட கண்டிப்பாக RDOஸ்ட்ட பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணி பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் இதை கண்டக்ட் பண்ண அலோவ் பண்ணுவோம். ஏன்னா SOPs மானிட்டர் பண்ணுறதுக்கு டீம்ஸ் எல்லாம் நம்ம நியமிச்சிருக்கிறோம். அந்த டீம்ஸ் எல்லாம் தே வில் கோ அரவுண்ட் வில்லேஜஸில் ஏதாவது இது இல்லாமல் பெர்மிஷன் இல்லாமல் ஃபங்க்ஷன் நடத்துறது இதெல்லாம் பார்க்குறதுக்காக டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அதனால் டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ்ட்ட RDOஸ்ட்டே சப் கலெக்டர்ஸ்ட்ட அவங்க கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. 3 கேசஸ்க்கு மேலே இருக்கிற எல்லா இடங்களுமே கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் கெட்டிக்கம்பை, கேர்கம்பை, புதுமந்து, இட்டியன்ஸ் ரோடு, ஓடேரி, எம்டி நகர், பாடந்துறை. 3,96,000 டெஸ்ட் சோஃபர், ஆல்மோஸ்ட் ஹாஃப் த பாப்புலேஷன் கவர் பண்ணுறோம். ஃபேஸ் மாஸ்க் ஃபைன் இது வரைக்கும் 49,400,000 கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதில் இணைஞ்சு செஞ்சுருக்கிறாங்க. ரெவென்யூ, லோக்கல் பாடி, போலீஸ், ஹெல்த், பப்ளிக் ஹெல்த்து எல்லாருமே இணைஞ்சு செஞ்சது 49,400 கலெக்ட் பண்ணியிருக்கோம். 49,400,000.